அமெரிக்காவிலிருந்து சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிக்காகோ விமான நிலையத்தில் திரண்ட அமெரிக்க வாழ் தமிழர்கள் முதலமைச்சருக்கு வாழ்த்து. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு கட்சி தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இந்திய அரசியலில் உயர்ந்த ஆளுமை சீதாராம் யெச்சூரி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். தோழருக்கு செவ்வணக்கம் என்று குறிப்பிட்டு இரங்கல். மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக சீதாராம் யெச்சூரியின் உடல் தானம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாளை வழங்கப்படுகிறது. வடசென்னையில் உள்ள மணலி உயர் அழுத்த மின் கோபுரத்தில் பயங்கர தீ விபத்து. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இரவில் மின்தடை ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதி. தேர்தலுக்கு முன் மதுக்கடைகளை மூட வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதால் எத்தகைய விளைவுகள் ஏற்பட்டாலும் எதிர்கொள்ள தயார் என்றும் திட்டவட்டம். நிதி குழுக்களின் நடவடிக்கையால் 3.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. சிறப்பான செயல்பாடுகளுக்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படுவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு புகார். ஓணம் பண்டிகைக்கு ஒரு நாளே உள்ள நிலையில் ஒட்டன்சத்திரம், பாவூர் சத்திரம், ஆலங்குளம் சந்தைகளில் காய்கறிகள் தேக்கம். கேரள வியாபாரிகள் கொள்முதல் செய்ய வராததால் 10 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிப்பு. குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் யானை சுப்புலட்சுமி உயிரிழப்பு. தீ விபத்தில் படுகாயமடைந்த யானை பலியானதால் பக்தர்கள் சோகம். தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், பதவி உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். பேச்சுவார்த்தைக்கு வர பயிற்சி மருத்துவர்கள் 2வது நாளாக மறுப்பு. ஆட்சியை கவிழ்ப்பதே போராட்டத்தின் நோக்கம் என மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. தென்கொரியாவை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். சுவிஸ் வங்கிகளில் அதானியின் 26,000 கோடி ரூபாய் முடக்கம். தனது அறிக்கைக்கு முன்பாகவே அதானி குழும முறைகேட்டின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஹிண்டன்பர்க் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.